நிறைய வீடியோ எடுக்கிறாங்க. போகலாம் மேடம். உங்கள் பேர் சொல்கிறேங்க. இந்தியாவில் இருந்து இப்போ எவ்வளோ பேர் நீங்கள் போயிட்டு நீங்கள் மெடல் வின் பண்ணியிருக்கீங்க, என்ன நடந்தது, என்ன போட்டியில் நீங்கள் கலந்துக்கிறீங்க? அபுதாபியில் ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், IMMAF வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். அங்கே டோட்டலாக 58 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 400 ஆத்லீட்ஸ். இந்தியாவிலேருந்து நாங்கள் 12 பேர் போனோம். அதில் தமிழ்நாடுலேருந்து 6 ஆத்லீட்ஸ். என்ன போட்டி நடந்தது? நாங்கள் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அதில் நாங்கள் கோல்ட் பிரான்ஸ் பண்ணோம். இப்போ ஃபைனல் வந்து யாருக்கிட்ட நீங்கள் மோதுனீங்க? ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ்க்கு போனேன். ஐ லாஸ்ட் இன் செமிஃபைனல்ஸ். ஐர்லாண்டு கடைசியில் கோல்டு ஜெயிச்சாங்க. கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது கோரிக்கை ஏதாவது வைக்கிறீங்களா? மைக்கை நல்லா கீழே இருக்கு, தயவு செஞ்சு அப்பா நீதான்பா கீழே இருக்கு. என் பேர் லெனன் பிரகாஷ். காம்பேட் கினெடிக்ஸ் அப்படின்னு கீழே இருக்கு. என் பேர் லெனன் பிரகாஷ். காம்பேட் கினெடிக்ஸ் அகாடமியில் நான் ஒரு கோச்சாக இருக்கேன். என்னோடய டீம்மேட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சபரீஷ், விஜய், கணேஷ், பிரதீக், அபு, நாங்கள் எல்லோரும் காம்பேட் கினெடிக்ஸ் டீமில் ரெப்ரசென்ட் பண்ணி தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்கோம். 6 பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கோம். எல்லாருமே காம்பேட் கினெடிக்ஸ் டீமில் இருந்து தான் போயிருக்கோம். இப்போது அங்கே என்ன போட்டி அங்கே நடந்தது? அங்கே நடந்தது வந்து மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு போட்டி. மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸும் கலந்தது. அதாவது பாக்ஸிங் இருக்கும், கிக் பாக்ஸிங், ஜூடோ, ரெஸ்லிங், இது எல்லாமே கலந்தது. ஒரு கேஜுக்குள்ளே நடத்துவாங்க. நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும், யூஎஃப்சி பார்த்துருப்பீங்க, நிறையா மூவிஸில் வந்திருக்கு, சுல்தான், பிரதர்ஸ் இந்த மாதிரி படத்தில் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு போட்டி தான் இது. இது வந்து ஆமச்சுவர் காம்படிஷன், அதில் தான் நாங்கள் கலந்துக்கிட்டோம். இது வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 56 நாடுகள் கலந்துருக்கு. அதில் 400க்கு மேலே ஆத்லீட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் இதில் இந்தியாவிலேருந்து 12 பேர் போயிருக்கோம். அதில் 6 பேர் தமிழ்நாட்டில் இருந்து கலந்துருக்கோம். இப்போது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் தான் இது இருக்கிறதுலே இந்த ஸ்போர்ட்டில் வந்து அதிகமான லெவல். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வரும், அதில் கலந்துக்கணும். ஆனால் இப்போதைக்கு தமிழ்நாட்டிலேருந்து 6 பேர் தான் கலந்துக்கிட்டோம். இந்தியாவிலேருந்து 12 பேர், இன்னும் எக்கச்சக்கமான பேர் கலந்துக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் எங்களால் நல்லாவே பண்ண முடியும். ஏன்னா இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா, கஜகஸ்தான், அயர்லாண்ட் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் வந்து கலந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டே கவர்மெண்ட் தான். அதனால் அங்கேருந்து வர அத்லீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் வருவாங்க, ஒரு ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி. எல்லாமே கவர்மெண்ட் சப்போர்ட்டில், அவங்க கேம்பில் இருந்து, அவங்க ட்ரைனிங்கில், அவங்க சாப்பிட்றது எல்லாமே கவர்மெண்ட் சப்போர்ட்டில். அந்த ட்ராவல் எல்லாமே கவர்மெண்ட் தான் பார்த்துக்குது. எங்களுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒருத்தரும் சம்பாதிச்சு அதுலேருந்து எடுத்து காசு போட்டு தான் நாங்கள் எல்லாருமே போயிருக்கோம். இந்தியன் டீம் ஃபுல்லாகவே, எங்கள் கோச்சாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், எங்கள் ஃபுல் டீமே அவங்களோட காசு போட்டு தான் போயிருக்காங்க. எந்தளவுக்கு இந்த சொல்லுங்கள் எந்தளவுக்கு இந்த போட்டியில் வந்து பங்கேற்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? தெளிவாக எத்தனை பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து கோச்சிங்கில் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க இங்கே காம்பேட் கினெடிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பீப்புளுக்கு மேலேயே இருப்பாங்க. அதில் நிறையா பசங்க வந்து ஆத்லீட்ஸாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஆத்லீட் ப்ரோக்ராம், எல்லாருக்கும் ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் நாங்கள் நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸ், காசு கட்ட முடியாத பசங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். அதிலேருந்து வந்த ஆள் தான் நான், அபு, இங்கே இருக்கிற நிறைய பசங்க எல்லாருமே. இது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கோரிக்கை ஏதாவது வைக்கிறீங்களா? கவர்மெண்ட் கண்டிப்பாக, கவர்மெண்ட் பற்றி பேசணும்னா கோச் இன்னொரு கோச் அபு ஒரு கருத்து வச்சுருக்காரு, அவர் பேசுவார். ஸோ நீங்கள் அடிக்கடி நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டிங்க இது என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு. ஸோ இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் மாதிரி இருக்குது. இந்த இந்த பொண்ணு அடித்தது பார்த்தீங்கன்னா உலக லெவலில் இதுதான் பெரிய காம்படிஷன். ஸோ இந்த காம்படிஷனில் இந்த பொண்ணு ப்ராண்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களோட சண்டை போடுறதெல்லாம் நீங்கள் போய் கவர் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி தரீங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டை நீங்கள் தான் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் முன்னாடி நிறுத்தணும். ஸோ இட் பி அ வெரி வெரி பிக் ஹெல்ப் ஃப்ரம் த மீடியா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பப்ளிசைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சின்ன பொண்ணு உலக ஸ்டேஜில் ஒரு பிரான்ஸ் அடித்து ஜெயிச்சிருக்கானா, லைக் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கா, லிட்டரலாக சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கா.
ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு நல்லா பப்ளிசைஸ் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். கவர்மெண்ட்டு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? லைக் இப்போது எப்படி பாக்ஸிங்க்கு ஸ்பான்சர் பண்ணி பாக்ஸிங்க்கு ஒரு இது இருந்து கிரிக்கெட்டுக்கு ஒரு அசோசியேஷன் வச்சு நல்லா ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ணால் நிறைய ஆத்லீட்ஸ் வருவாங்க, நிறைய நிறைய மெடல்ஸ் பண்ணுவாங்க. உலகளாவில் தமிழ் பேர் நல்லா நிலச்சிங்க. பேர் சொல்லுங்க. என் பேர் சையத் அப்துல் நாசர்.